நீரே என் நம்பிக்கை, நீரே என் புகழிடம், நீரே என் மறைவிடமே, என் இயேசுவின் இருதயமே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 16-23 முடிய. இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல் நான் உங்களை அனுப்புகிறேன். ஏனெனில் பாம்புகளைப் போல முன்மதியுடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்படைப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடி போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரவேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவே உமது இதயமதில் தங்கிடதயை புரியும். அன்பினால் பற்றி எரிகின்ற இதயத்தில் இடமருளும் நீரே.